Hi foodies, welcome to Home Cooking with Shannu. இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு பர்ஃபெக்ட் சைனீஸ் ஸ்டைல் ரெசிபியான சில்லி சிக்கன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிக்கன் வித் போன் 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோயா சாஸ் அதிகமாக சேர்த்தீங்கன்னா சிக்கன் கசக்க ஆரம்பிச்சிடும். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நம்மளோட சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேர்த்த எல்லாத்தையும் இப்போ சிக்கனோடு நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் நம்மளோட சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சில்லி சிக்கனுக்கு தேவையான ரெட் சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் 3-4 ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 5 அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளியிலிருந்து தோல் தனியாக பிரிய ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதும் தக்காளி மேலே இருக்க ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண டொமேட்டோ அண்ட் ரெட் சில்லி சாஸ் ரெடி. அடுத்ததாக நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. சிக்கன் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம செகண்ட் டைம் குக் பண்ணும் போது சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஹாஃப் குக் பண்ணாலே போதும். ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே ப்ரொசீஜர்லேயே எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணுங்க. எல்லா ப்ரொசீஜரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் 60 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பொடியான நறுக்கிருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க, ஆனால் தீச்சிடாதீங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று நான் கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்ததாக நான் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் சில்லி சிக்கனுக்கு பார்க்க அழகாக நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கும். அடுத்ததாக நான் குடமிளகா 1 இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் சில்லி சிக்கனுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணிட்டால் நல்லா இருக்காது. அடுத்ததாக சர்க்கரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால குடமிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா மசாலாவையெல்லாம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மசாலாவை நல்லா கிளறி விட்டு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டோன்னே நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஆல்ரெடி சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்த முட்டை சோயா சாஸ் கார்ன்ஃப்ளவர் அந்த ஸ்டாக்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட சில்லி சிக்கன் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து எண்ணெய் வெளியே வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ நம்மளுடைய பர்ஃபெக்ட் சைனீஸ் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.